ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடின உடனே யூ ஆர் பியாண்ட் பாடி, அதுக்கு நீங்க வந்து உங்க நினைப்புன்னு கொண்டு வந்துட்டு வேண்டாம். மூணாவது கோஷம் என்னன்னா, இப்ப வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை மூட போறீங்க, கையெல்லாம் கட்டாதீங்க, ரிலாக்ஸ் பண்ணிங்க, மூக்க நடையை கட்டிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துங்க. வெறும கண்ணை மூடின உடனே ஒரே ரெஃபரன்ஸ் பாயிண்ட், யூ ஆர் ஏ பிரீதிங் மெஷின், வென்டிலேட்டர், ஆஸ்பத்திரியில் வென்டிலேட்டரில் வச்சுட்டு தான் இது பண்ணுவாங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் உடம்பே ஒரு வென்டிலேட்டர் மிஷின், காற்று போயின்னு வந்துட்டு அதை வந்து கிளீனாக ஃபீல் பண்ணுறீங்க. அது எங்கே எங்கே மூக்கு முனையில் தொடுதோ, மேலோதட்டில் படுதோ, உருவ மத்தியில் படுதோ, இல்லை டிச்செஸ்ட் கேவிட்டியில் மேலே போயிட்டு வருதோ, தொண்டையில் ஃபீல் பண்ணுறீங்களோ, வயத்தில் ஃபீல் பண்ணுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு வர மூச்சை நல்லா மனத்தால் பாருங்கள். நல்லா இன்டென்ஸாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு இயக்கமாக தான் நீங்கள் இருப்பீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு பார்க்குறவனு காணாமல் போயிடுவான், மூச்சும் தெரியாது, அந்த இடம் சைலண்டாக இருக்கும். சைலன்ஸு சைலன்ஸ் தான் என்னுடைய சுரூபம்னு இருங்க. அங்கே எண்ணம் வந்தால் பாஞ்சு அதை நிறுத்திட்டு சைலண்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. சுரூபம்ன்றது ஆழ்ந்த உறக்க தன்மை, தன்மை உண்மையான நம்முடைய தன்மை, உண்மையான செல்ஃபனோட ப்ராப்பர்ட்டி. கடவுள்னு சொல்றதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து சுரூபம். இறைவன் கடவுள் உண்மையா ஒண்ணு இருக்குல்ல, அது ஆழ்ந்த உறக்கத்துல தானே இருக்கு, அதனுடைய ப்ராப்பர்ட்டி. இப்ப வந்து எண்ணங்கள் வந்ததுன்னா பாத்தீங்கன்னா உள்ள பார்வையாலேயே, இந்த கண் பார்வை இல்ல, மனப்பார்வை ஷார்ப் ஆகும், புரியுதுங்களா? அப்ப எண்ணம் வந்திருக்கு, எண்ணத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உடனே சைலண்ட் ஆயிடும். எண்ணம் வந்த எண்ணமே வந்து உங்களுக்கு சைலன்ஸ்ல கொண்டு போய் நிறுத்திடும், சரியா? தொடர்ந்து அப்படியே சைலன்ஸ்ல இருப்பீங்க. சைலண்டா இருக்கிறவனும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டில்னஸ் போயிடுவீங்க, அதுவும் அசையாது. எதான் அசைஞ்சாதான் அதை பத்தி எண்ணம் வரும். சோ அசையாத தன்மை ஸ்டில்னஸ், இது வந்து ஸ்டில்னஸ், இது அடுத்த ஃபேஸ். ஆமா, அந்த மௌனிய கூட நீங்க ஒத்து பார்க்கணும், யார் இப்ப மௌனமா இருக்காங்க அப்படின்னு. அதை பாத்தீங்கன்னா வெறும் ஸ்டில்னஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஆமா, முதல்லயே ஃபர்ஸ்ட் உடம்போட உணர்வு போயிடும். நீங்க மூச்சை பார்க்கும் போதே உடம்ப, கண்ணை மூடினாலே உடம்போட உணர்வு இருக்காது. அந்த எண்ணெய்ன்றதே மௌன சுரூபம்ன்ற அளவுக்கு பார்வை அங்க நிலையை பெறணும். அதுதான் இங்க நீங்க பண்ற சாதகத்தினோட இதுவே பவரே. எண்ணெய் என்னடா இது, இப்படி இப்படி இப்படின்றதே வந்து எண்ணம் தானே, நினப்பு. அதுக்கு மேல சைலண்டா இருக்கலாம்ல இந்த இடத்த. இங்க சூக்ஷ்ம சரீரமா இருக்கிற அந்த மனம் பொய், அதுதான் உள்ளு, அதுதான் கிடக்குறோம், அது எண்ணங்களா தான் இருக்கும், இல்லாட்டி உணர்ச்சிகளா இருக்குது. உணர்ச்சிகளா இருக்கிறது வந்து அசையும், அது என்ன பண்ணும், எண்ணத்தை உற்பத்தி பண்ணி அசைக்கும். நீங்க என்ன உணர்ச்சியா இருந்தாலும் அது வார்த்தை கோக்காம இருக்காது, அதுதான் வந்து எண்ணம். ஆனா வார்த்தையை மட்டும் நீங்க அழுத்துறீங்க, அழுத்தினா மௌனம் வரும், அது கூட ஸ்தூல மௌனம் மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மௌனியா இருக்கிற வெயிட் பண்ணுவான். ஆனா அவங்க கூட யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த உணர்ச்சியே அசையாது, உணர்ச்சி அசையாத பிராக்டிஸ், புரியுதுங்களா? அது உடல் உணர்ச்சின்னு சொல்லாதீங்க, எல்லாமே உணர்ச்சி தான், மனத்துல வர்றதெல்லாம் கூட உணர்ச்சி தான். சந்தேக உணர்ச்சி உடல் உணர்ச்சி, மன உணர்ச்சி, கரெக்டா? குழப்ப உணர்ச்சி மன உணர்ச்சி. அந்த மாதிரி உணர்ச்சிகள்ல என்ன உணர்ச்சியா இருந்தா என்ன, அது மனத்தினல் நடக்குது. அந்த உணர்ச்சி அசைவின்மையா இருந்ததுன்னா அது அச்சலம், ஸ்டில்னஸ். ஸ்டில்னஸும் சைலன்ஸும் நம்மளுடைய சொரூபம், இதுதான் கடவுள். இதுல அத்தனை சக்திகளும் இருக்கு, அந்த சக்திகளை பத்தி நம்ம கவலைப்படல. சொரூபமா இருந்துட்டோம்னா சக்தி தான் தன்மயமா நம்மளுடைய அஞ்சு கோஷங்களா மாறிடும். இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா போதும், சரியா?